வணக்கம். குரூப் டூ மாடல் எக்ஸாம் இந்த வாரம் சனிக்கிழமை சென்னையில், ஞாயிற்றுக்கிழமை வந்து நெய்வேலியில். குரூப் டூக்கான சிலபஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். புதுசாக ஜாயின் பண்றவங்க குரூப் டூ பிளஸ் குரூப் ஃபோர் ரெண்டு எக்ஸாமுக்குமே மொத்தம் 10 யூனிட். இந்த 10 யூனிட்லயும் என்னென்ன சிலபஸ் சொல்லிடுறேன், ஏற்கனவே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அட்டன் பண்ணலாம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்டும் கடலூர் டிஸ்ட்ரிக்டும் தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கேன். எக்ஸாக்டா டைம் நான் சொல்றேன், அந்த டைம்ல நீங்க டெஸ்ட் எழுதணும். பிடிஎஃப் வந்து ஒன்லி ஃபார் சண்டே, நாட் ஃபார் சாட்டர்டே. சாட்டர்டே எக்ஸாம் வந்து ஏன் இப்ப திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இருக்கிறவங்களும், சென்னையில வல்லசரவாக்கத்துல தகாயா இன்ஸ்டிடியூட்னு கோச்சிங் வச்சிருக்கோம். இங்க வந்து நேராகவே நீங்க வந்து எழுதணும். எழுதுறப்ப ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்போம். ஷார்ப்பா சனிக்கிழமை காலையில 9:45 இங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நீங்க எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. க்வெஸ்சன் பேப்பர், ஓஎம்ஆர் ஷீட்லாம் நாங்களே கொடுப்போம். நீங்க உங்களுடைய நேம், என்னுடைய நம்பர் இதுல இருக்கும், அந்த நம்பர்ல உங்க பேரு, என்ன ஊருன்னு சொல்லி அனுப்பிச்சீங்கன்னா போதும், நான் என்ட்ரி பண்ணிப்பேன். ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு க்வெஸ்சன் உங்களுக்கு. க்வெஸ்சன் பேப்பரே இப்ப 200 க்வெஸ்சன் வாங்கிக்கல, 200 க்வெஸ்சனுமே கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேஜஸ்க்கு இருக்கும். க்வெஸ்சன்ஸ் லைக் க்வெஸ்சன்ஸ் ஒரிஜினல் டிஎன்டிசி மாதிரி 3 மணி நேரம் ஆப்ஷன் இ வரைக்கும் இருக்கும். நீங்க உங்களை செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு. கேள்வி வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், பைலிங்குவல். கன்னியாகுமரியில இருக்கிறவங்க, நாகர்கோவில் இருக்கிறவங்க, திருநெல்வேலி சைட்ல இருக்கிறவங்கலாம் நீங்க அட்டன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பேரு, ஊர் பேர் எழுதி அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்துடும். சண்டே மார்னிங் எனக்கு ஒரு ஞாபகப்படுத்தணும், இந்த மாதிரி டெஸ்ட்னு போட்டு ஒரு மெசேஜ் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து அனுப்பிச்சீங்கன்னா, இல்ல டெலிகிராம்ல அனுப்பிச்சீங்கன்னா அந்த டெலிகிராம்ல இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ 1 மணிக்கு நீங்க ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் ஃபில் பண்ணி நீங்க எனக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கீ என்ன அப்படின்னு யூடியூப்லயோ இல்ல கூகுள் மீட்லயோ கீ வந்து டிஸ்கஸ் பண்ணும் அன்னைக்கு சண்டே. ஸோ நீங்க சாட்டர்டேக்கு சண்டேக்கு ரெண்டுக்கும் ஒரே க்வெஸ்சன் தான். பட் சாட்டர்டே வந்து சென்னையில டெஸ்ட், சண்டே வந்து நெய்வேலியில டெஸ்ட். ஸோ நெய்வேலியை சுத்தி இருக்கிறவங்க, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், வடலூர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நேரில் வந்து நீங்க டெஸ்ட் எழுதலாம். மொபைல் போன் அலௌட் கிடையாது. யூஸ்வலா என்ன ப்ரொசீஜரும் டிஎன்பிஎஸ்சிக்கு அது எல்லாமே அலோ. ஸோ போர்ஷன் ஒரு டைம் சொல்றேன், மொத்தம் 10 யூனிட்டு. 10 யூனிட்ல யூனிட் 1 வந்து சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ்ல வந்து ஆசிட் பேஸ் சால்ட், அமிலம், காரம், உப்பு, அது கூட சேர்ந்து ஹியூமன் டிசீஸ், மனித நோய்கள். யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து 15 க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 15 க்வெஸ்சன் ப்ளூ பிரிண்ட கிளியரா கொடுக்குறோம், அது நான் வச்சு. ஸோ யூனிட் 3 வந்து ஜியோகிரபி, ஜியோகிரபி புவியியல், இந்தியன் ரிவர்ஸ், இந்திய ஆறுகள்ல இருந்து 15 கேள்வி. யூனிட் 4, ஸோ யூனிட் 4 வந்து ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில வந்து டெல்லி சுல்தான்கள் மட்டும் கேள்விகள் எங்க இருந்து வேணாலும் கேட்கப்படும், அதை நாம வச்சோம் டெல்லி சுல்தான்கள். யூனிட் 5 வரும்போது மொத்தம் 10 யூனிட் இருக்குல்ல, ஸோ யூனிட் 5. யூனிட் 5 வந்து நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கிறோம், அதுல வந்து ராஜாஜி, காந்தி, ராஜாஜி, காந்தி, பகத்சிங் 3 பேர். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து மட்டும் 15 கேள்விகள் டைரக்டாக. பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் அரசியலமைப்புல எலெக்ஷன் அப்படிங்கிற தலைப்புல இருந்து 15 கேள்விகள். யூனிட் 8 ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, அப்புறம் அதுல சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு, இந்த ரெண்டுல இருந்தும் 35 கேள்விகள். யூனிட் 9 ஒன்னு இ கவர்னன்ஸ், இன்னொன்னு வந்து தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட், ரோல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழகம் வந்து என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணிருக்கோ அந்த சாதனைகள்ல இருந்து 35 கேள்வி. யூனிட் 8 35, யூனிட் 9 35 கேள்விகள். யூனிட் 10 இருக்கு பாருங்க, இந்த 10 வந்து டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை, இதுல இருந்து 25 கேள்விகள். இந்த 200 கேள்விகள் மொத்தம், இந்த 200 கேள்விகளுக்கு மினிமம் மார்க் வந்து 114 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், அதாவது எலிஜிபிள் மார்க். நீங்க வந்து படிச்சிருக்கீங்க படிக்கல, நான் பயங்கர டேலண்ட், நான் சுத்தமா படிக்கல, அதெல்லாம் இல்லை. இந்த எக்ஸாம் எழுதுறப்ப நீங்க 140 மார்க், அதாவது நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து 140 கிராஸ் பண்ணீங்கன்னா, இந்த 140 கிராஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நார்த்.
வணக்கம்.